தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரீசெண்டாக மேகதாது அணைக்கு எதிர்த்து நாங்கள் வந்து ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கிறோம், அந்த போராட்டத்தை நாங்கள் படுவோம்னு சொல்லியிருக்கிறாரு. மோடி அவர்கள் மேகதாது கட்டுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறாரு. இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோட அண்ணாமலை கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவ்வளவுக்கும் காரணம் கர்நாடகத்தில் இருக்கிற பிஜேபி அரசாங்கம் தான் மேகதாது அணையை கட்டுவதுங்கிறதுக்கான முயற்சி எடுக்குது. ஓகே, அதை பற்றியே ஒரு விரிவான அறிக்கை தாக்கல் செய்வதற்கு அனுமதி கேட்கிற போது மத்திய நீர்வள குழுமம் வந்து அதுக்கான அனுமதியை கொடுக்குது. அப்போ மத்திய நீர்வள குழுமம் எப்படி அது அனுமதி கொடுக்குது? ஏன் நீங்கள் அது மாதிரி அனுமதி கொடுக்குறீங்க? மத்திய அரசாங்கம் உறுதியாக இருந்திருந்தால் அந்த அனுமதியை நீங்கள் கொடுக்க வேண்டாம்ல. அந்த அனுமதியை கொடுத்தத காரணத்தினால தான் பிஜேபி அங்கே இருக்கிற பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்குங்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற அண்ணாமலை வந்து அதுக்கு நேர் விரோதமாக பே, அதாவது நான் என்ன கேட்குறேன்னா கர்நாடகத்தில் இருக்கிற பிஜேபி ஒரு நிலை, தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி ஒரு நிலை, எப்படி ரெண்டு இடத்துல மாறி மாறி நிலை எடுக்கல? இப்போ என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, இப்போ முல்லைப் பெரியார் விவகாரத்தில் தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட்டு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, கேரள கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு எடுக்கிறீங்க அப்படின்னு பதில் கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் திரும்ப நாங்கள் தெளிவாக சொல்கிறேங்க, நாங்கள் எங்களை பொறுத்த வரையில், அதாவது வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னவோ அந்த தீர்ப்பின்படி நீங்கள் செயல்படுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். கேரளாவில் இருக்கிற அரசாங்கம் ஆளுங்கட்சி மற்ற எல்லா கூட்டணி கட்சியும் சேர்ந்து அரசு ஒரு நிலையை எடுக்கிறாங்க. இல்லை அது வந்து கர்நாடகத்துக்கு பொருந்தா தான் நான் கேட்குறேன். இல்லை இல்லை, கர்நாடகத்துக்குன்னா அதாவது வந்து அங்கே இருக்கிற மக்களுடைய அங்கே வந்து அவங்க தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு விரோதமாக அவங்க சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த முல்லை பெரியார் அணையை வந்து இப்போ இருக்கிற அணை நாளாகிட்டே போகுது, ரொம்ப உச்சகட்டத்துக்கு உயர்த்தி கொடுக்கணும்னு நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். ஆனால் இப்படி தான் கேட்டோம், ஆனால் அது நடக்கவே இல்லையே. இல்லை இல்லை, அதான் அது என்னன்னாக்கா அந்த அணையை பற்றி அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு அச்சம் கலந்த சூழ்நிலை இருக்கு. எந்த நேரத்தையும் இந்த அணை உடைஞ்சா ஒரு பெரிய விபத்து ஏற்படுமேங்கிற ஒரு பயத்தை வந்து அங்கே மக்கள் மத்தியில் கிளப்பி வச்சிருக்கிறாங்க. அந்த அரசாங்கம் அந்த மக்களுடைய பய உணர்வையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு சில நிலைகளை எடுக்க வேண்டும். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், அந்த அரசாங்கம் அப்படி கவலைப்பட வேண்டியதில்லை, மக்களை கன்வின்ஸ் பண்ணலாம், உச்சநீதிமன்ற தீர்ப்பு உறுதியாக இருக்குது என்ன சொல்லுங்க நாம சொல்றோம். இப்போ இங்க இருக்கிற மாதிரி புதுசா ஒரு அணை கட்டுகிற புது பிரச்சனையை அவங்க உருவாக்கல. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண வேணாம்னு சொல்றீங்க. ஆமா, நிச்சயமா அதனுடைய தன்மையே வேற, இதனுடைய தன்மையே வேற. இப்போ நீங்க வந்து இந்த கர்நாடக இந்த மேகதாதுல அணை கட்டுறதுனால வந்து கர்நாடகத்துக்கு என்ன சாதிக்க போறீங்க? இப்போ பெங்களூர் குடிநீருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? உங்களுடைய ஒரே நோக்கம் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரக்கூடாதுங்கிறது தான். அப்படி பார்த்தீங்கன்னா கூட தமிழக பாஜக தமிழக மக்களுக்காக தான் நிற்கிறாங்க. தமிழக மக்களுக்காக நிற்கிற நீங்க பாஜக வந்து டெல்லியில் இருக்கவும் சொல்லணும்ல. இப்போ எங்க கட்சி சொல்லுது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் போங்க ரெண்டு பேரும் அப்படின்னு தான் சொல்றாங்க. மோடி கட்ட விட மாட்டாருன்னு சொல்றாரு அண்ணாமலை. அவர் தான் சொல்றாரு, தவிர மோடி சொல்லலையேங்கிற. நான் என்ன சொல்றேன், அண்ணாமலை மோடி ஆகிட முடியாது இல்லை. நான் என்ன சொல்றேன், அண்ணாமலை சொல்றத மோடியை விட்டு சொல்ல சொல்லுங்க. நான் தான் இந்த கேள்வி கேட்கிறேன். நீங்கள் விரிவான தாக்கல் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இருக்குல்ல, அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனமாக இருக்கிற மத்திய நீர்வள குழுமம் ஏன் அனுமதி கொடுத்தது? அது மோடிக்கு தெரியாமல் கொடுத்ததா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மோடிக்கு சம்மந்தம் இல்லாமல் கொடுக்க முடியுமா என்பது தான் எங்களுடைய கேள்வி. அப்போ அது கொடுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஏதோ உறுதியாக இருக்கேன்னு நாங்கள் சொல்லலாம். உங்கள் வேலை ஏன் சந்தேகம் வருது? இப்போ அவரே ஏன் மோடி கொடுக்க மோடி வந்து கொடுக்க மாட்டாருக்குன்னு அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. ஏற்கனவே இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க, அதனால் அவங்க விரிவான தாக்கல் அறிக்கை தயார் பண்ணி இப்போ போய் அனுமதி திரும்ப கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க நாங்கள் கொடுக்க மாட்டோம். நீங்கள் ஆரம்பத்திலேயே இதை வந்து தடுத்து நிறுத்தியிருக்கலாமேங்கிறது தான் எங்களுடைய கேள்வி.